எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்க்கார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து தீபாவளி அன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியும். ஸோ நம்மளுக்கு முன்னாடியே வந்து வெளிநாடுகளில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ வெளிநாடுகளில் இதை பற்றின விமர்சனங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சர்க்கார் படம் வந்து பார்த்திங்கன்னா பல தடங்கல்களை தாண்டி, அதாவது இந்த கதை பிரச்சனையாக இருக்கட்டும், ஸோ இந்த பாக்கிய ரயில் பிரச்சனையாக இருக்கட்டும், இது மாதிரி பல கதைகள் பல பிரச்சனைகளை தாண்டி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து வெளிநாட்டில் காலை பதிச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து இவரோட கதையை பற்றியும் இவரோட திரைக்கதையை பற்றியும், ஸோ இவரோட இளைய தளபதியோட நடிப்பை பற்றியும் ஏஆர் ரகுமானோட மியூசிக் பற்றியும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பதிவிட்டிருக்காரு, சமூக வலைத்தளங்களை பதிவிட்டிருக்காரு, அவரோட கருத்து என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சரி, அந்த இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்ட ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா உமர் சந்து. ஸோ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கார் படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோசியல் மெசேஜை வந்து கொடுக்குது. அது யார் மூலமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மாஸ் ஹீரோவோட இமேஜை மூலமாக இதை வந்து ஒரு முக்கியமான ஒரு சோசியல் மெசேஜை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கப்பல், அதாவது ஏஆர் முருகதாஸாக இருக்கட்டும் ரஹ்மானாக இருக்கட்டும், ஸோ அவங்களோட மியூசிக்கில் இது மிக்ஸ் பண்ணி ஒரு ஒர்த்தான ஒரு ஃபிலிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டன்னிங் மியூசிக், அதில் இருக்கிற மியூசிக்காக இருக்கட்டும் படத்தோட டைரக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஆர் முருகதாஸ்க்கும் இவர் விஜய்க்குமான தேர்டு படமாக இருந்தாலும் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சூப்பரான சோசியல் மெசேஜை மக்களுக்கு தெரிவிக்கிற வகையில் எல்லா இடத்துலையும் ஒரு சூப்பரான டைலாக்ஸ் கொடுத்து பண்ணிக்கிறதா இந்த இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லோரும் சர்க்கார் புக் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற தகவலை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.